ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தின்ஷா கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பீர்க்காய்ங்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு உளுந்து, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு உளுந்து வந்து பார்த்தோம்னா லைட் ப்ரௌன் கலர் வரட்டும், அது வரை வெயிட் பண்ணலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 10 போல் தட்டி வச்சுருக்கேன். சின்ன பூண்டு, நாட்டு பூண்டுங்கிறதுனால 10 போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னா 4 பூண்டு சேர்த்தா போதும். 4 பல்லு பூண்டு, ஒரு ஆனியனை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வந்துட்டு லைட் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் மேலே இருக்கிற தோலை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தோல் வந்து பார்த்தோன்னா தோலோடு நம்ம போட்டோன்னா அது ரொம்ப ரஃபாக இருக்கும், கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து போட்டு நல்லா வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கலர் விட்டுக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சால்ட் வந்து எடுத்திருக்கேன். அதையும் இதோடு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது குக் ஆகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் ஊற்றினாலே போதும், இது ரொம்பவே சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். ஏன்னா நம்ம மேலே இருக்க தோல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், உள்ளே இருக்கிறதான் அது ரொம்ப சாஃப்டாக சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். பாருங்கள் நல்லா குக் ஆகி வெந்து சுருங்கி வந்திருக்கு. கொஞ்சமாக தண்ணி இருக்கப்போவே வந்து பார்த்தோன்னா நம்ம தேங்காய் திருவலையும் இதோடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் திருவல் போட்டோன்னா இதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் போலவாது இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் தேங்காய்க்குள்ளே இருக்க ஃப்ளேவர்லாம் இறங்கி ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா தனித்தனியாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான குயிக்கான பீர்க்கங்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.